சீதாராம் வணக்கம் மேற்கொண்டு நவனித்த சோழலில் தான் பார்க்க போறோம் பவானுக்கு ஒரு பிருது உண்டு ஒரு பட்டம் ஜார சோழ காமனின்னு சொல்ல வழக்கம் பாரதாலாம் பாடுறாங்க சோழ சிகாமணின்னா திருட்டுல சக்கரவர்த்தி மாதிரி இருக்கான்னு அர்த்தம் திருடன் பொதுவாக சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வருத்தம் வரும் அவமானம் வரும் கூட பேர் வாங்கக்கூடாது ஆனா பவானுக்கு அது பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு அந்த அந்த மனசை திருடுறான் வெண்ணத்துற மாதிரி கோபிகள் அத்தனை பேரும் இவன்கிட்ட மனசை கொடுத்துடுறா இல்லையா அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த அவதாரம் முழுக்க பார்த்தா திரு நாமத்தை சம்பாதிக்கிறான் பகான் வைகுண்டாதிபதியாக இருந்தால் அவனுக்கு என்ன வாசுதேவன் ஒரு பேர் இருக்கும் நாராயணன் ஒரு பேர் இருக்கும் ஒரு பேர் இருக்கும் பரபிரம்மன் கூட பொதுவாக சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் அவதாரம் என்ன தான் இந்த நவனித்த சோரன் கூடிய பேர் பேரெல்லாம் கிடைக்குமா கோபாலன் கோவிந்தன் நவனித்த சோரன் சியாமசுந்தரன் அப்படின்னா வருது கோபிரமணன் அப்படின்னு எம் அப்படின்னு பல பேர் அந்த அந்த அந் அந்த பேருக்கு தான் ரொம்ப சமப்படுறான் அதுக்கு தான் இவ்வளவு பிரயாசம் படுறான் பகவான் அந்த பேர் அவனுக்கு பிடிச்சிருக்கு சௌலபியமான பேர் அவன் எளிமையை சொல்லக்கூடிய பேராக இல்லையா அதான் பிடிச்சிருக்கு இன்றைக்கும் வெண்ணத்தாடி வெண்ண திருட கோலத்தை பார்க்கணுன்னா மன்னார்குடியும் ஒரு கஷேத்திரம் இருக்கு அந்த மன்னார்குடி கஷேத்திரம் ராஜகோபால் பிரதட்சமாக கண்ணனை பார்க்கணும் ஆசைப்படுவான் நேராக பார்க்கணும் ஏதோ புராணங்களை கேட்குறோம் அப்படியே ஏதோ சில சித்திரங்களை பார்க்கணும் ஆனால் நேரம் கிருஷ்ணன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட மன்னார்குடின்னு மன்னார்குடின்னு ஒரு சேத்திரம் இருக்கு இந்த அங்கே கண்ணன் கிருஷ்ணன் ராஜகோபாலனாகவே இருக்கான் அதுகா அந்த மூலக்கச்சம் கட்டின்னு மேலே அந்த தலையில் ஒரு முண்டாசு கட்டிண்டு கையில் ஒரு சுருக்கோல் வச்சுட்டு திருப்பங்கி லலிதாக்காரனா மூணு வளைவு இருக்கும் காலில் சரணத்தில் ஒரு வளைவு இருக்கும் இடுப்பில் ஒரு வளைவு இருக்கும் கழுத்தில் ஒரு வளைவு இருக்கும் அப்படியே ஒரு ஒரு கையை அப்படியே கண்ணுட்டி அணைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கோலத்தோடு இன்னைக்கு ராஜகோபாலன் பேர் ப அவருக்கு வந்து இந்த வெண்ணத்தாழி உற்சவம் ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா கோயிலும் வெண்ணத்தாழி உற்சவம் பண்ணாலும் ராஜகோபாலுக்கு நடக்க மாதிரி நடக்காது பங்குனி மாசம் பதினெட்டு நாள் உற்சவம் ரெண்டு வேலை புறப்பாடு காலம்பர் ராத்திரி ரெண்டு புறப்பாடும் உண்டு அது வெண்ணத்தாழின்னு ரொம்ப விசேஷம் அந்த வெண்ணத்தாழி என்ன பண்ணுவான் கையில ஒரு வெண்ணை கலையத்தை வச்சுட்டு ராஜகோபால் வந்து பண்ணுவான் அந்த கிருஷ்ணன் வந்து தவற இருப்பான் அறுப்பான் காலம்பரம் ஏழு மணி சுமார்க்கு அந்த கோயிலேருந்து கிளம்பினா ஊர் நிறைய வெண்ணையை சமர்ப்பிப்பான் எல்லா ஜனங்களும் வெண்ணை நிறைய வாயிண்டா நிறைய பேர் ரோடெல்லாம் வெண்ணெய் விற்கும் அந்த வெண்ணெய் எடுத்துட்டு அது கலையத்துலாம் கொண்டு போகணும் ஆனா அந்த பரபரப்பு கிருஷ்ணன் பார்த்த ஒரு பரபரப்பு அது மட்டும் இல்ல கூட்டம் நிறைய இருக்குன்னா அந்த வெண்ணெய் அடிப்பான் அந்த அந்த ஒரு இலையில வெண்ணை வச்சு கொடுப்பா அந்த வெண்ணெய் அடிப்பா அடிச்சா அந்த எல்லாம் கிருஷ்ணன் மேல அப்படி ஒரு வெண்ணை அடிச்சிருக்கும் முகம் முழுக்க உடம்பு முழுக்க வெண்ணை அலைஞ்சிருக்கு ஒரு கோலம் அடிக்கடி பட்டர் சுவாமிகள் பக்கத்துல அர்ச்சகர் வந்து மூஞ்சி வழிச்சு வழிச்சு விடாது முக சேவையான கிடைக்கும் வெள்ள வெள்ளையேன்னு இருப்பான் அடிக்கடி அந்த அச்சகரையும் சேர்த்து அடிச்சிருவான் அச்சகரமே பார்த்தா ஒரு வெண்ண ஃபுல்லா வெண்ணெய் ஃபுல்லா தோஞ்சு கிடப்ப அந்த ஏழு மணி கிளம்பினா கிட்டத்தட்ட பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அந்த வெண்ணத்தாடி உற்சவம் கண்கொள்ளா காட்சி இன்னைக்கு பங்குடி மாசம் அவள் அந்த பதினெட்டு நாள் உற்சவம் அந்த பதினெட்டு நாள் விஷயத்துல வெண்ணத்தாடி உற்சவம் ரொம்ப விசேஷமா இருக்கும் மண்ணாடி ராஜகோபாலரை பார்த்தா அழகாக பார்த்தேன் ஏன்னா மண்ணாடியில எல்லா இலையிலும் கிருஷ்ணோட எல்லா லீலையுமே பகவான் பண்ணி காமிச்சிருக்கான் ரெண்டு ரிஷிகள் ஆசைப்பட்டா நீ எப்படி கிருஷ்ணாவத்துல என்னென்ன லீலைகள் பண்ண அத்தனை லீலையும் பண்ணி காமிச்சா தான் இன்னைக்கு அந்த புஷ்கர் அன்னைக்கு பேரு ஹரித்வா ஹரித்ரா நதி சொல்லுவான் அந்த பெரிய பக்கத்துல ஒரு பெரிய தொப்ப குளம் பெரிய விசாலமான தொப்ப குளம் அந்த தொப்ப குளத்துக்கு ஹரிதான் ஏன்னா அங்க வந்து கிருஷ்ணன் வந்து அந்த கோபிகளோட ஜலக்கீடை பண்ணாலும் ராசக்கீட எல்லாம் பண்ணானா அப்ப அந்த கோபிகளோட மஞ்சள் குங்குமம் அதுக்குதான் ஹரித்ரம் பேரு மஞ்சளுக்கு தான் அந்த அந்த மஞ்சள் எல்லாம் அந்த தீர்த்தத்தில் வந்தாலும் அதுக்கு இன்னைக்கும் ஹரித்ரா நதினே பேர் ஏன்னா கிருஷ்ணன் வந்து ஜலக்கிரீட பண்ணால கோபிகளோட யமுனா யமுனா நதி மாதிரியே அதுவும் யமுனா நதி நினச்சிதான் அவர் மண்ணான் அது மாதிரி ஹரித்ரான் அப்பேப்பட்ட ஒரு கோலத்தை இன்னைக்கும் மண்ணாவிடையில் பார்க்கலாம் அந்த அதுக்காக நான் சொன்னேன் ராஜகோபாலன் பார்க்கணும் கிருஷ்ணன் நேர பார்க்கணும் அது ராஜகோபாலோட திரும்பி அவ்வளோ அழகு கண்ணன் கண்ணன் கண்ணனாகவே இருப்பாங்க அப்ப இப்படி பல விதமான கோபிகள் பல லீதர்கள் சொல்லும் ஒத்தி உங்க வீட்டுல வெண்ணெய் திருண்ணா பால் திருண்ணா வெண்ணெய் தின்னா தை திருண்ணான்னு சொல்றேன் எங்க வீட்டுல பாலே புள்ள தெரியுமா பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வழி ஆளின் மகள் இருப்ப மேலகைத்தேன் நெருப்பு வேண்டி போது அங்கு பேசி நின்றேன் சால கிராமடையை நம்பி சாய்ந்து பருகிட்டு போன்று இந்தான் ஆளின் கரும்பி மொழியாய் அசோதனங்காய் உன் மகனை கூவாய் இங்கு பெரியாழ்வோட அனுபவம் பெரியவாழ் அவர் போட்டி போட்டுன்னு எல்லா லீலையுமே சொல்லியிருக்காரு நவனிச்சோரே ரொம்ப அழகா சொல்றாரு எங்கள் வீட்டில் என்ன பண்ணா பாலை கறந்து அப்போதான் வச்சேன் படுப்பில் வச்சேன் அந்த காலத்துல தீ குச்சி கிடையாது நெற்பூட்டி கிடையாது அதனால் என்ன பண்ணுவோம் ராட்டி ராட்டி எடுத்துன்னு போய் ஒரு நாலு பக்கத்து வீட்டில் போய் தனல் வாங்கிட்டு வருவான் அவன் நினைச்சா சரி பேட்டு வரேன்னு சொல்லிட்டு தன் குழந்த பொண்ணை அவள் பேர் செண்பகம் பேரு பொதுவாக ராஜகோபாலனுக்கு மன்னாடியில் ராஜகோபாலன்னா தாயாருக்கு போய் செண்பகவல்லின்னு பேர் அந்த செம்பகாவரணி சேர்த்தோன்னே பேர் அந்த செம்பகவல்லின்னு அந்த செம்பகத்தை கூப்பிட்டு நீ வாசலை உட்காந்து நிறையா வலையில் போட்டிருக்கா அந்த குழந்தைக்கிட்டு வளகாப்பு மாதிரி குழந்தை அது நிறைய விலல் போட்டு ஜாக்கிர உள்ள பால் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான் பாலை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஏதோ ஒரு நாலு வீடு தர் மேலகத்தை நெருப்ப வேண்டி ஒரு மேலே மேல் பக்கமாக மேற்க நோக்கி போக ஒரு அஞ்சாறு வீடு தள்ளி இவரோட தோழி இருக்கா அந்த தோழியோட பேசுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த தணல் வாங்கிட்டு இந்த ராட்டியில் அப்படி கையை ஆட்டி 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 பேசுவான் அப்படி பேசும்போது என்ன இந்த தணல் நெருப்பு வந்துடும் இறைப்போது அங்கே பேசினுட்டு ஆழ்வார்னு சொல்ல கொஞ்ச நேரம் தான் அவன் பேசினாங்க அப்போ என்ன பெண்கள் என்ன பேச ஆரம்பிச்சா நம்ம மணிக்கணக்கில் பேசுவாள் ஏன்னா எல்லா கதையும் எத்தன் முதல்ல அவா கதையே தெரிஞ்சப்பான் அப்புறம் தான் கதையே சொல்வா அப்புறம் ஊர் கதையே பேசுவா அப்படி இறைப்போது அங்கே பேசி நின்று அந்த சமயம் பார்த்து கிருஷ்ணன் வந்தானான் இப்போ வாசலில் நிறைய வளையல் போட்டு செண்பகம் உட்காந்துருக்கா ஜென்பகம் செண்பகான்னு கூப்பிட்டா சந்தோஷமா என்னன்னு கேட்டா வா விளையாடலாம் நான் வரல நான் இங்க உட்காந்துக்கணும் ஏன் உட்காந்துக்கணும் வா விளையாடலாம் அப்புறம் வந்து அப்புறம் வந்து இது பண்ணி இல்லை இல்லை எங்க அம்மா இங்கே உட்கார சொல்லிருக்கா அல்ல உங்க அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டா இல்லை இல்லை எங்க அம்மா என்ன பாலை பார்த்துக்க சொல்றா உள்ள பால் இருக்கு பால் பாத்துக்க சொல்றா அதனால எங்க உட்காந்து வச்சுக்கா ஓஹோ உள்ள பால் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம கண்ண அதனால என்ன அப்படி சொல்லி இப்படி என்ன பண்ணா நைசா கிட்ட வந்து அவ வளையை தான் நிறைய வலை போட்டுக்க அழகா போட்டு இருக்கே சொல்லி தடவி தடவி கொடுத்தானான் கைய அப்போ அவன் நினைச்சா திடீர் அவன் என்ன நினைச்சானு சொல்லல சங்கல்பம் உடனே ஒரு வளையல்காரனே வந்துட்டான் வலையோல் வளை வலையோ வலைன்னு வித்துன்னு வர்றானா உடனே அந்த பொண்ணை பார்த்து சொன்னான் பத்தியா புது புதுசாக விலைய வந்திருக்கு ஃபேஷன் ஃபேஷனாக விளையா வந்திருக்கு நீ என்ன பழைய வலையை போட்டுருக்க எல்லாம் ப்ரெஷ்ஷாக போய் புது வலையை போட்டுக்கணும் புது வலை அம்மா போட்டுக்கணும் ஓ அம்மா என்ன போட்டுக்கணும் வாங்கிக்க இல்லை எங்கள் அம்மா எங்கள் அம்மா கேட்கணும் போய் அம்மா கேளு பைசா கொடுத்து தானே கொடுக்கணும் அப்போ அம்மாவை போய் கேளு அம்மாவை போ கே இங்கே பாலை யார் நான் பார்த்துக்க மாட்டேனா நான் உனக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ தைரியமா போய் அம்மா கேட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம சால நம்பி சாய்ந்து பருகிட்டு போய் உள்ள போனா அத்தான் பாலையும் சாப்பிட்டான் எப்பவுமே சால கிராம மூர்த்திக்கு துளி ஒரு டம்ளர் பால் இருந்தா போறோம் சாலிகிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணிடலாம் அந்த சாலிகிராமே இவனும் கருப்பா இருக்கான் சின்னதா இருக்கல சாலிகிராமம் சின்னதா இருக்கும் மூர்த்தியில சின்னதா இருக்கும் சாலிகிராமம் கருப்பா இருக்கும் அது போல இவனும் கருப்பா இருக்கா ரொம்ப சின்ன மூர்த்தி சின்ன குழந்தை தானே இவன் ஆனா சாலை இவனுக்கு என்ன அடிக்கடி போனா தேவைப்பட்டா ஒரு டம்ளர் பால் சாப்பிடலாம் இல்லை ரெண்டு டம்ளர் பால் சாப்பிடலாம் இவன் என்ன பண்ணா அத்தனை பாலும் பெரிய ஒரு அண்டாலை பால் வச்சிருக்கான் அந்த அண்ட் அந்த பாலையே குடிச்சுட்டானா சால கிராமடி சால கிராமடி மம்பி சாய்ந்த படிக்கிட்டு போந்திருந்தான் ஆலை கரும்பு முனி நல்ல கரும்பு போல தித்திப்பா தாண்டி பேசுற ஆளை கரும்பை வந்து ஆளிலேருந்து கரும்பை இருப்பாங்களே அந்த அந்த கரும்பு போல தித்திப்பா தான் பேசுறேன் யசோதனா மகளை கூவா இப்படிதான் புள்ள செய்யறாண்டி இவன் வீட்டில் வெண்ணெய் தயிர் போச்சு வெண்ணெய் போச்சு எங்கள் வீட்டில் பாலே போயிடுச்சு அதுக்கு மூலமா இருக்கிற பாலே போடுத்து இப்படி இருக்கும்போது சொன்னால் பரவாயில்லை எங்கள் வீட்டில் இதே கதா என் பொண்ணு வீட்டுக்கு இதே மாதிரி வலையில எடுத்துட்டான் சொல்லில் அரிசி படிந்தேங்கா சொல்லுடைய ஒன் பிள்ளை தானே இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையில் கயிற்று கொண்டு கொல்லேன் என்று குழந்தை விட்டு அங்க ஒருத்தைக்கு அவ்வளை கொடுத்த அவர் பழன் கொண்டு நானல்லே நின்று சிரிக்கின்றானே உங்கத்தேனோ பொண்ணுக்கு வளையல வளையல் கையில இருந்தது என் பொண்ணுக்கு வளையலே கயத்திட்டான்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல எங்க வீட்டுல வளையல் இவ நான் தங்க வளையில் போட்டு விட்டம்மா ரெண்டு கைக்கும் ரெண்டு தங்க போட்டு இருந்தேன் சொல்லில் அழிச்சு படிக்கிறேன் நல்ல சொல்லு நல்லா பேசும் நல்லாதான் அரசி மாதிரி நல்லா தான் பேசுறேன் யசோதர் சூலடி உன் பிள்ளை தானே உன்னே சொல்ல நீயா என்ன பேசுற உன் பொண்ணுதான் சும்மா இருக்க மாட்டான் உன் பொண்ணு கோமலை என்ன பண்றா கிருஷ்ணா கிருஷ்ணா வா கிருஷ்ணா வா கண்ணா வா விளாடலாம் கூப்பிடறான் உன் பொன் குழந்தை எதுக்கடி என் போ எங்காத்து புள்ள குழந்தையோட வந்து விளையாடணும் அதுக்குள்ள அதோட சேர்ந்து மற்ற பொண்கள் குழந்தையோட விளையாடாம என் பிள்ளைய வந்து கண்ணா வா கிருஷ்ணா வான்னு கூப்பிடறான் உன் புள்ள பொண்ணு அவ்வளவு போக்குரியா இருக்கடி அவ்வளோ என் பொண்ணா போக்குரி உன் புள்ளதாண்டி சூட்சி உன் புள்ளதான் வந்து அடிக்கடி வந்து கோமளம் வாயம் என்ன தாயார் கும்பகோணத்துல தாயார் பேர் கோமலவள்ளின்னு பேர் கோமலங்க வாயம் கோமளம் வாயின்னு கூப்பிடுறான் சூலோட பிள்ளை தானே இல்லம் புகுந்து என் மகள் தன்னை கையில் வளையல் அவ அவள் என்ன பண்ணா நைசா ரெண்டு வளையல் போட்டுருக்கா வந்து அவளோட பேசிட்டு விளையாடிட்டே இருந்தான் திடீர்னு பார்த்தா ஒரு வளையல் செட்டியார் வந்துட்டா அதே மாதிரி இதே கதை வளையோ வலை வலையோ வலை இப்போ நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்ச நேரம் நம்ம வளம் வளையல் விளையாட்டு விளையாடலாமே ஆரம்பித்தான் சரி அவன் ஏற்கனவே பார்த்துருக்கான் இல்லையா வளைய்காரன்னு பார்த்துருக்கான் கிருஷ்ணன் ஆனால் கையில் ஒரு கோல் இருந்தது அந்த கோலில் என்ன பண்ணாரு அவளோட வலையை எடுத்து மாட்டிட்டான் மாட்டிட்டு தோளில் வச்சுட்டு இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறான் அந்த அந்த வளையல்கார மாதிரியே சாஞ்சி சாஞ்சி நடக்கிறான் வலையோ வலையோ வளையோ நான் இப்போ வலையோ வளைய நீங்கள் கூப்பிட்டு எங்கள்கிட்டருந்து வலை வாங்கிக்கணும் அப்படின்னு இந்த கிட்ட சொல்கிறான் ஒன்று இந்த கோமல சொல்கிற வலைய்கார எங்க வாரும் அப்படின்னு கிட்டக்கு வந்து என்ன வேணும் வளையல் வேணும் அப்படினு சொல்ல வலையில் வந்து இவன் கையில் போட்டு விடறான் அப்ப திருப்பி வளையல் கையை கையிலேருந்து வளையல் கட்டிக்கிறான் திருப்பி கோளில் மாட்டிக்கிறான் தோளில் சாச்சிக்கிறான் வலையோ 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 வலைன்னு சாஞ்சு நடக்கிறான் இப்படியே விளையாட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு நாவ ஒரு வந்துட்டான் வந்துவிட்டான் நாவர்பழம் டக்கு டக்குன்னு அப்படின்னா அந்த விளையாட்டு விட்டான் அந்த வலையில் எடுத்துன்னு ஓடி போய் கிட்ட எடுக்கிட்ட எப்பவும் பைசா கொடுத்தா பழம் கொடுப்பா இவன் என்ன பண்ணால் அந்த ரெண்டு வலையை கொடுத்தான் அந்த ரெண்டு வலையை கொடுத்து அதுக்குள்ளே நாவர்புழ அவ்வளோ கிடைக்குமா அந்த தங்க வலைகள் எங்கேருந்து வந்து குழந்தை கொண்டு வந்து சட்டனு இதை எடுத்துன்னு போய்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் கை நிறைய ஒரு பழம் கொடுத்து கொடுத்தோம்னா அந்த வாயில் அந்த நாவல் பழம் போட்டுன்னு அப்படி இந்த பக்கமே வரல இந்த கோபுலத்துக்கிட்டே வரல வாயில் போட்டான் கடைசியில் வந்து குழந்தை வந்து இவ எதாச்சும் வெளியில போயிட்டு வந்து உள்ளே இருந்து வந்து பார்க்கறா என்னடி ஆச்சு எங்கடி வளையல் கேட்டு இவன் அழுதுன்னு இருக்கு இந்த குழந்தை கண்ணன் வளையல் கேட்டுன்றான் உடனே எங்கடைய வளையம் கேட்டா இது மாதிரி கண்ணை எடுத்துன்னு போயிட்டான்னு சொன்னோம் அப்படியே தேடு கண்டுபிடிச்சு பார்த்தா எங்கடா வளையன்னு கேட்டான் அவன் சொல்றான் கொள்ளை கொள்ளை நின்று குழந்தை இல்லை வாழ்வார் ஒரு ஸ்டேடே அழகா சொல்றேன் இந்த நாகற்பழம் எங்கே கிடைச்சிருந்தா எங்கேருந்து கொண்டு வைக்கிறாங்க இருந்து காட்டில் இருந்து காட்டுலேருந்து பறிச்சுக்குறோம் இல்ல இவன் வீட்டு கொள்ளையிலே இருக்கிற நாகற்பழத்தை கொண்டு விற்கிறாலாம் ஏன்னா நம்ம வீட்டு பக்கம் பின்னாடி கொல்லப்புறத்தில் இருக்கிறத நம்ம அலட்சியம் அழிவோம் என்கிட்ட நம்ம வீட் பின்னாடி நம்ம கொல்லப்புறத்தில் இருக்கிற தென்னம்பரத்துலேருந்தே எண்ணெய் பிடிச்சி பிடுங்கி நம்ம வாசலை வந்து எண்ணெய் வைப்போம் அப்போ ஏன் பைசா கொடுத்து வாங்கறேன்ட்டா நம்ம மழை ஏறி அப்படி பறிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லை அதுக்கு முடியல நம்மளால அதுபோல இவ வீட்டில் அந்த நாவற்பழம் இவ வாங்கி சாப்பிட்றாலே நாவல் பழம் எங்கே இருக்குன்னா இவ கொள்ளையிலே தான் இருக்கு இவ கொள்ளையிலே அந்த நாவற்பழம் இருக்கு இவளுக்கு பறிக்கிறதுக்கு முடியல பறிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் அப்போ திருத்தத்தனமாக இந்த மாதிரி ராத்திரி சாயந்தரத்துக்கு மேலே இருட்டில் வந்து அந்த நாவற்பழம் படிச்சுட்டு காலையில் வந்து பகல் நேரத்தில் வந்து அதே வீட்டு வாசலில் வந்து அந்த நாவர்பழத்தை விற்பாளா இவ்வளவு பைசா கொடுத்து வாங்குவாளா அதான் சொல்கிறேன் அழகாக ஆழ்வார்கள் கிண்டால சொல்ல கொள்ளை நின்று கொணந்து விட்டு அங்கு ஒருத்தருக்கு அவ்வளையை கொடுத்து நல்ல நாவற்பழம் கொண்டு நாலு அது சொல்லி சொல்லிட்டு நான் இருக்கு நான் ஒண்ணும் வாங்க எதுக்குலையே வாய கட்டுறேன் சிரிக்கிறானா அந்த விலையில குடுத்துட்டு நாவற்பழம் வாங்கிட்டான் வாங்க வந்துட்டு நானும் சிரிக்கிறான் சிரிச்சா கூட அந்த முழுக்க அந்த காவி ஒட்டி இருக்கு பல்லாம் காவி ஒட்டிருக்கு அந்த நாவற்பழ கரை சொல்லிட்டு உன் நாவற்பழம் சாப்பிட்டுக்கு அவள் வாயே காட்டி கொடுக்கறது அது இல்லைன்னு சிரிக்கிற நானில்லன்னு சிரிக்கிறான்னு இந்த ஒரு லீல சொல்றான் அப்படி இப்படி சொல்லும்போது இன்னும் சொல்றேன் உங்க வீட்டுல பாலை சாப்பிட்டான் தயிரை சாப்பிட்டா எங்க வீட்டுல அக்கா அடிச்சல்னு ஒரு அழகான ஒரு ஒரு அமுது பண்ணேன் ஒரு ஸ்திதிப்பு அது இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் பெரியார் வரும்போது சொன்னதான் அது சென்னல் அரிசி பரிதினங்க சென்னல் சிறுபருப்பு செய்த அக்காரம் நறுநல் பாலர் பன்னெண்டு திருவோணம் மட்டும் இன்னும் கோப்பன் நான் என்று சொல்லின்னு சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான்னு பெரியாடுவார்போம் நான் அப்படினா ஒரு சிரவணம் எனக்கு பெருமாள் வந்து எங்களுக்கு குலதெய்வம் அவருக்கு அவருக்காக நான் சிரவண விரதம் இருக்கேன் அதனால அக்கார அரிசியை சமர்ப்பிப்போன்னு ஆசைப்பட்டேன் அது அதற்கு அது பண்ற பொறையே சொல்றேன் சென்னையில் அரிசி பருப்பு அதுக்கு மேல வெள்ளம் வெள்ளத்தை பாகா வச்சு அந்த பாகில் அந்த அரிசி பாயத்தம்பருப்பை விட்டு அதுக்கு வேண்டிய பாதாம் பருப்பு ஏலக்காய் நெய்யெல்லாம் விட்டு அது கடைசியில் என்ன பண்ணால் பாலில் வேக வைக்கணும் ஜலத்தில் வேக வைக்கக்கூடாது சக்கர பந்த் மாதிரி ஜலத்தில் வேக வைக்காமல் பாலில் வேக வைக்கணும் அப்படி பாலில் வச்சா அப்படியே அதை சுண்டி பார்த்தா அந்த அக்காரிஷல் அப்படி அழகாக இருக்கும் இன்றைக்கும் பெருமாளுக்கு அமுது செய்யணும்னா அக்கார அரிசல் கண்ணனுக்கு எதாவது கிருஷ்ண ஜெயந்தியோ இல்லை ஆ அக்கார அக்காரடைஷலை பற்றி சொல்கிறா பெரியாழ்வாரும் அரிசியல் பற்றி சொல்கிறா இந்த அக்கா அதான் இப்போ திருப்பாலும் ஆண்டா இதே பால் சோறுன்னு அதே அக்காரடிசல் தான் பால் சோறுன்னு சொல்கிறான் கண்ணனுக்கு அக்கார அக்கார அடிசியல் ரொம்ப பிடிக்கும் இந்த அக்கார அடிசல் பண்ணி எனக்கு மாதம் மாதம் எனக்கு பண்ண சௌரிய பள்ளின்னு சொல்லி முக்கிய பெரிய ஓ திருவோணம் பெரிய திருவோணமா இருக்கக்கூடிய ஓணத்தை எனக்கு தாவணி மாசம் கூடிய வர ஓணத்தில் இந்த இந்த மா நேற்று பன்னெண்டு ஒரு நாலு நாள் முன்னாடி பன்னெண்டு பண்ண பன்ன சொல்றான் நேற்றுக்கு பன்னெண்டு மறக்கா போட்டு பண்ண மாசத்துக்கு ஒரு மறக்கா போட்டு போன நினைச்சேன் முடியல பெரிய பன்னெண்டு மறக்கா போட்டு பண்ணி அது பெருமாளுக்கு அம்சம் பண்ணி பெருமாளுக்கு அம்சம் ஊருக்கே குடுக்கலான்னு ஆசைப்பட்டேன் நாங்களும் சாப்பிட்டு ஒரு கட்டில என்ன பண்ணா அவன் குழந்தை வந்தான் என்ன அப்பூச்சி பண்ணிருக்கேன் அப்பதான் கோவிந்தா இந்த பிரசாதத்தை கோவிந்தா அக்காரோஷியில ஏத்துக்கோ அக்காரஷியல் ஏத்துக்கோன்னு நிவேதனம் பண்ணினேன் பண்ண பண்ணோனதுல உன் புள்ள உள்ள வந்தான் என்ன மாமி அப்பூச்சி பண்ணிருக்கேன் எல்லாம் கேட்டான் ஐயோ ஆர்வமா கேக்கிறானு கண்டிச்சோம் இலையை போட்டு போட்டேன் என்ன ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டி சாப்பிட்டேன் நெய் நெய் இருக்கு அதனால எவ்வளோ சாப்பிட முடியும் ஆனால் ரெண்டு கரண்டி தான் போ ரெண்டு கரண்டி போறக்கு போ குழந்த மதமாதிரி வந்திருக்கான்னு போட்டு கண்ணன்னு போட்டேன் ஒரு கரண்டி போட்டான் டக்குன்னு வாயில போட்டுட்டான் அப்புறம் இன்னொரு கரண்டி டக்குன்னு வாயில் போட்டான் போட்ட உடனே போட்டது நினைவு இருந்தது ஆனால் அப்புறம் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா அது எனக்கு மயங்க பிடிச்சி என்ன என்னாச்சுன்னா பெரிய ஒரு பெரிய வான பெரிய ஒரு பாத்திரத்தில் அந்த அக்காரட்சியெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய கங்காலம்னு சொல்லுவாங்க அந்த பன்னெண்டு மறக்க அக்கா ரசி இவனே சாப்பிட்டான் கடைசியில பார்த்தா அது கரணி டொங்குன்னு இந்த பாத்திரத்தை அடியில் அடிச்சுதான் அப்பதான் தெரிஞ்சுதான் பன்னெண்டு திருவ சாப்பிட்டு கேட்குறான்னா எனக்கு பசி இன்னும் பசிக்கிறது மாமி வயர் இன்னும் வயர் ரொம்பவே இல்லை பசி இன்னும் பசிக்குது இன்னும் கொடுத்தா கூட நான் சாப்பிடுன்னு சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போ அத்தனை பன்னெண்டு மறக்க அக்கார அரிசனும் சாப்பிட்டான் ஏதோ இங்க அது பன்னெண்டு மர மறக்க அக்காரி சாப்பிட்டுக்கானு அவன் சொல்ல பன்னெண்டு மறக்க அக்காரி புள்ள வயத்துக்குள்ள பேருக்கு கண்ணன் வயத்துக்குள்ள தான் கஷாயம் கொடுன்னு சொல்கிறான் ஏன்னா இவ கோவிந்தா நீ வந்து ஏத்துக்கணும்னு நிஜமா வந்துட்டான் உண்மையே பக்தி சிரத்தையோடு பண்ணியிருக்கா அவன் கோவிந்தன் தானே கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் வந்து ஏத்துன்னு அப்படின்னு சொல்லி இந்த பாசுரங்கள் சொல்லற வளர்க்க இப்படி பல விதமான பல இடத்துல இவன் என்ன பண்ணான் பல இடத்துல போய் வெண்ணெய் திருவிட்டு உடம்பெல்லாம் பார்த்தா தூசியா இருக்கும் வெண்ணெய் அழந்து துணுகும் விளையாடும் பொழுதும் கொண்டு திண்ணுறா இவரோனே தேர்த்து கிடக்க நான் ஒட்டை என்னை புழிப்படம் கொண்டு இங்கித்தனை போந்திருந்தேன் நன்னாணி நாரணா ஓடாடுவாராயின்னு சொன்னாங்க என்ன எண்ணெய் எங்க பார்த்தாலும் வெண்ணை சாப்பிட்டா ஒரு மொச்சன அர்த்தம் உடம்பு முழுக்க வெண்ணெய் சித்த மணியை சொன்னது தாழி உற்சவன் உடம்பு முழுக்க வெண்ண வெள்ளவில்லையேன்னு இருக்கான் கண்ணனே கருப்பு ஆனா வெண்ணை படிச்சு ஒரே வெள்ள வெள்ளையேன்னு இருக்கான் அதோடு வந்து வாசல் வந்து தன்னோட நண்பர் ஸ்ரீதாமா சோக கிருஷ்ணன் ததிப்பாந்தோட வாசல் வந்து விளையாடும் விளையாடுவான் பகல் முழுக்க விளையாடின்னு இருப்பான் வீட்டுக்கு வர நினைப்பே இருக்காது நிறைய வெண்ணை சாப்பிட்டான பசி இல்லை அதனால பகல் முழுக்க விளையாடிட்டே இருப்பான் விளையாடினா அந்த உடம்பு முழுக்க தூசி எல்லாம் ஒட்டி இருக்குமா தூண்டி ஒன்னா ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆனிச்சுன்னா கொஞ்சம் அப்பதான் அசந்து போய் டக்குன்னு வந்து படுக்கல வந்து படுத்துப்பான் இங்க சொல்ற யசோத எண்ணெய் அடைந்த துணுகும் விளையாடின் பொழுதும் கொண்டு வெண்ணெய் அழைந்த குணுகும் விளையாடின் பொழுதும் கொண்டு சின்ன ராய் இவரவனே தேய்த்து கிடக்க நான் விட்டேன் இனிமே இப்படியே வந்து படுக்க வேண்டாம் படுக்கையும் படுக்க படுக்க வீணாப்படல உனக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லப்பா குளிக்காம இப்படி படுத்துக்க கூடாது இப்படி உடம்பு முழுக்க பகல் முழுக்க இப்படி வெயில் ஆடிட்டு வந்த ஒரு மணிக்கு மேலே எப்போ கண்ணன் வருவான் அவனுக்கு சாப்பாடு போகணுமே இவன் எதிர்பார்த்துட்டு இருக்கா இவ வரவே மாட்டான் ஏன்னா வெண்ணெய் நிறைய சாப்பிட்டுட்டான் ஆனால் பகல் முழுக்க அந்த வெயில குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கேன் அதனால உனக்கு உடம்புல சூடு இருக்கும் எண்ணெய் புளிப்படம் கொண்டு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இன்னைக்கு புளிப்பழம்னா சீக்கா குளிர்ச்சிக்கு சீயக்கா எலுமிச்சை மழை வச்சுருக்கேன் ஏன்னா அப்படி தேய்ச்சி குளிப்பா தான் அந்த அழுக்கு போகும் இல்லை உடம்புக்கு அழுக்கு மொச்சனாத்தான் அடிக்குதான் என்னை பிழைப்படை கொண்டு இங்கே எத்தனை போது நன்னல் அறிய பிரானே நாரணா நல்ல நல்ல குழந்தை இல்லையா அங்கே வாடா நாரணா நீராட வாடா இங்கே திருமஞ்சம் போது இந்த தான் பத்து தான் எல்லா பெருமாள் கோயிலையும் சொல்றவளுக்கு அப்போ வரமாட்டான் அப்புறம் சொல்றா நீ பண்ற விஷம் என்ன தாங்கல பற்றி பத்தி என்ன சொல்றா தெரியுமா நீ கண்டு கிட்டிக்கிட்டான் போய் அதோட விளையாடுறா அதை அதுக்கிட்ட போய் விஷமா என்ன அது கண்டுகளோடு செவி கட்டரும்பு பிடித்துட்டான் இந்த கண்டுகிட்ட போய் பூமியில் அப்படியே தரையில் வந்து கட்டரும்பு ஓடிண்டே இருக்கு அந்த கண்டுபு எடுத்து கா கண்டு காதல் போட்டுறான் காது போட்டோன்னே அது பாவம் அது உள்ளே போய் குடைஞ்சோடனே இது அப்படியே குதிக்குது இங்கெங்கும் குதிச்சு குதிச்சு ஒரே அதுக்கு வந்து அதுக்கு அலமளப்பாயி அப்படியே குதிச்சு அது படுற சாமம் நீ சொல்ல அந்த எல்லாம் தவிக்கிறதா நீ போய் விளையாடுறான்னா பசங்களோட விளாட்றான் கண்ணுட்டியோட போய் விளையாடுறா பாவம் விளையாடுனா என்ன கட்டான் கண்டுகளோடு சவி போய் போட்டுதான் வெண்ணை விரட்டு வெண்ணை திரட்டி விடுங்க விழுங்குவாங்க நீ ஊட்டிலாம் எப்படி பண்ணான்ச்சே அது ஊட்டி நேற்று ஊட்ட கொடுக்கல அந்த உங்கள் கோபி வந்து சொல்கிறா எங்கள் காலத்துல இது பல்ல பாலை கரை ஏங்கன்னா கன்று விட்டி ஊட்டலை ஏன்னா அது காதல் நீ கட்டரும்பை போட்டுட்டு வந்துவிட்டேன் அதுவும் குதிக்கிறது பா கஷ்டப்படுது யாரும் எடுத்து விடுவா அதுக்கு அதனால என்ன பண்ண இப்படி குதிக்கிறது இப்படி விஷமத்தனம் போய் அதுகிட்ட போய் பண்ணுவாள் அதனால என்னாச்சும் அது ஊட்ட கொடுக்கல அதனால அந்த மாடு பால் கறக்கல மாடு பார்க்கலாம் பால் கிடைக்கலன்னா உனக்கு எப்படி வெண்ணெய் கிடைக்கும் உனக்கு என்ன வேணும்னா இந்த மாதிரி விஷமம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாசம் உனக்கு அப்பம் கலந்த சிற்று உனக்கு அப்பம் பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு சுட சுட வெண்பங்கள் பிடிக்கும் மேடா வெண்பங்கள் படிச்சு வச்சிருக்கேன் அவனுக்கு வந்து எல்லூருண்டை ரொம்ப பிடிக்குமா இதெல்லாம் ரொம்ப சொல்றான் அழகா சீடை சில சீடை எல்லூருண்டை இந்த பச்சை நீ கூட வெள்ளை சீடைன்னு பண்ணி அது அவனுக்கு கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த எள்ளுருண்டை ரொம்ப பிடிக்குமா நான் எழுருண்டை பண்ணி வச்சிருக்கேன் அப்படி இப்படியும் ஒண்ணுன்னா சொல்றான் அந்த எல்லாம் சொல்லி கடைசியில் ஷீடை எள்ளுருண்டை தட்டை இன்னைக்கு தட்டைன்னு ஒரு பக்ஷம் பண்ணி நம்ம தான் சாப்பிட்றோம் அது கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தட்டை அதில் வந்து இழந்த வடை பண்ணிருக்கான் இழந்த இல இழந்த வடை பண்ணி அந்த இழந்த வடையை கிருஷ் கிருஷ்ணன் கொடுப்பானான் எல ரொம்ப விரும்பி சாப்பிடுவானா இதெல்லாம் உனக்கு பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து நீ திருத்த மாதிரி திருமஞ்சனம் பண்ணாதான் உனக்கு எல்லாம் உண்டு சொல்லலாம் ஒன்றுக்கு கண்ணன் வர மாட்டான் பார்த்தியா எல்லாம் ஒன் உன் வயசுல போயங்கள்லாம் பிடிச்சிட்டு வரும் புதுச்சொக்கா போட்டுன்னு வந்திருக்காப்பா இன்னைக்கு நீ பிறந்த திருவோணம் நீங்க வந்து திரு நட்சத்திரம்டா இவரப்பமே திருவோணம் படி தான் பெரியாழ் அறிவிக்கிறான் விஷ்ணு புராணத்தை படி விஷ்ணு வந்து கிருஷ்ணன் கண்ணன் கிருஷ்ணன் திருவோணம் சொல்றான் ஆனா இருந்து கண்ணன் வந்து ரோஹினி ரோகிணி தான் பிரசித்தம் நீ வரைக்கும் நம்ம ரோகிணி தான் எடுத்துட்டு இருக்கோம் நீ பிறந்த நன்று அதனால எல்லாரும் வந்து தாப்பா அப்படின்னு ஒதுக்குமே வரல உங்க அப்பா உனக்கு காத்துன்னு இருக்காடா உனக்காக உன்னோட சேர்ந்து சாப்பிடனு காத்துட்டு இருக்காங்க நந்தோகப்பு காத்துன்னு இருக்காரு சீக்கிரம் குளிச்சுட்டு வரா அப்பா எத்தனை நேரம் காத்து பாப்பா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் கூப்பிடறோம் பத்து பசம் ரொம்ப அழகா இருக்கும் கடைசி பசம் ஒண்ணுக்கு மேல அப்ப சார் நப்பினை காணும் சரிக்கும் மாணிக்க மணிமே மஞ்சள் மாடு நீ நப்பினை நப்பினை தான் இவனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கோகுலத்துல எப்பவுமே என்ன சொல்றான் நப்பினையை தான் நான் பண்ணிக்க போறேன் நப்பினை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொல்றேன் அவன் நப்பினையும் அம்மாவும் சொன்னான் என் பொண்ணு உன் பிள்ளைக்கு தாண்டி கொடுக்க போறேன் இப்படி அந்த காலத்தை பேசிக்கிற வழக்கு அதான் நப்பினை கேட்டா எனக்கு தனியா ஒரு பிரியம் உண்டு அதனால நப்பினை வந்து சொல்ல அப்பா நப்பினை வந்துட்டா அப்புறம் புது பட்டுப்பாவை கட்டிட்டு சட்டை போட்டுட்டு அது வந்து நிற்கிறா பறவை அவ உன்னப்ப சிரிக்கிறான் என்ன சிரிக்கிறா அசட்டு குழந்தை இப்படி வந்து இப்படி என்ன கேட்டான் இப்படி வந்து அழுக்கு பிண்டமா நிற்கிறியே கால்பத்திலேருந்து வெண்ணை தெருண்டு எல்லாம் விளையாடி புழுதி எல்லாம் உடம்பு ஒட்டிட்டு அழுக்கு பிண்டமா இருக்கேன் அழுக்கு பிண்டமா இருந்தா உன பார்த்த என்ன சொல்ல இந்த அழுக்கு பிண்டத்தை போய் நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த அழுக்கு பிண்டத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கிருஷ்ணனை கல்யாணம் இப்படி அழுக்கா இருந்தா உன் அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் பாரு உன்னை பார்த்து சிரிக்கிறா பாரு உன்னை பார்த்து கேலியா சிரிக்கிறான் சிரிக்கிறான்னு சொன்னான் மத்த இத்தனை சொல்லும்போது வராத கிருஷ்ணன் நப்பினித்தனை பார்த்து சிரிக்கிறான்னு சொன்ன எனக்கு வெக்கம் வந்துருத்தான் உடனே வாமா அப்படின்னு சொன்னா அவனுக்கு அவனுக்கு அழகாக வெந்நீர் போட்டு வெதை வெதை வெந்நீர் போட்டு அவனுக்கு அழகா மஞ்சள் மஞ்சள் தடவி அவனுக்கு அழகா மஞ்சளமாடு நீ வாராயின்னு சொல்லி அஞ்சனமும் கொண்டு வச்சு அந்த கை குளிச்சப்பறம் அவனுக்கு கண்ணுக்கு அந்த அழகா மயிட்டு க அந்த நெத்தில அழகா திருஷ்டி போட்டு வைப்பாளாம் கழுத்துல நெத்திக்கு அழகா ஒரு கஸ்தூரித்தனம் விட்டுருவாளாம் அவ்வளோ அழகா இருப்பானா கண்ணன் திருமஞ்சன் முடிஞ்சோன்னு ஒரு அவசரம் பல பல பலம்னு இருப்பார் பெருமாள் சொல்லக்கூடாது எந்த திருக்கோவில போனாலும் அந்த பெருமாள் திருமஞ்சன் பார்த்தா திருமஞ்சத்துக்கு போதும் அழகாக இருப்பார் திருமணம் முடிஞ்சோன்னே அந்த அது ஒரு பல பளப்பா இருக்கு அப்படியே உனக்கு நற்பினை காணும் சரிக்கும் மாணிக்கமே மணியே மஞ்சள் மாட வாராய்னு கூப்பிடுற பாசுரம் அப்படி பெரியாழ்வார் அப்படி ஒரு சுகர் எப்படிலாம் அனுபவிச்சாரோ அதே மாதிரி பெரியாழ்வாரும் போட்டி போட்டு அந்த கிருஷ்ணாவதாத்துல அழகா ஒரு ஒரு கட்ட நவனித்த சோழலோட இந்த திருமஞ்சன கட்டத்தையும் சேர்த்து அணிக்குற அழகு இன்னைக்கு அணிவிக்கிட பாக்கியம் இந்த கிருஷ்ணன் கிருப்பையாலே கிடைச்சி சீதாராமன் குருநாதர் அனுகுணம் தீராத விளையாட்டு பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை தின்னப்பழம் பழம் கொண்டு தருவான் தின்னப்பழம் பழம் கொண்டு தருவான் பாதி திங்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்னப்பன் என்னை என்னப்பன் என்னை என்றால் என்